வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் 6/1/2022. இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டித்தேர்வுக்கு மிக மிக பயன்படக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். முதலாவதாக உயர்கல்விக்கான பாடத்திட்டத்தை மறுசீரமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. உயர்கல்விக்கான பாடத்திட்டத்தை மறுசீரமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு 5/1/2020 நடைபெற்ற ஆளுநர் உரையில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. உயர்கல்விக்கான பாடத்திட்டத்தை மறுசீரமைப்பதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொள்கிறது என்று. அடுத்து 2022 ஜனவரி 6 ஷாரங் 2022 என்ற கலை கலாச்சார விழா நடைபெறும் இடம் எது பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியில் தான் இந்த ஷாரங் 2022. எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் படி சில சமயம் ஆன்சரை வச்சு கொஸ்டின் கேட்கலாம், கொஸ்டினை வச்சு ஆன்சர் பண்ணலாம், எது வேணால் நம்ம கேட்கலாம். படிக்கிறது நல்லா படிச்சுங்க, எப்படி கொஸ்டின் கேட்டால் படிக்கணும் ஓகேங்களா. ஷாரங் 2022 கலை கலாச்சார விழா சென்னை ஐஐடி 2022 ஜனவரி 6. அது தமிழகத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ கருவி பூங்கா எங்கே அமைய இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரக்கடம் மருத்துவ கருவி பூங்கா எங்கே அமைய இருக்கிறது. உரக்கடம் தமிழ்நாட்டில் இருக்குது. 150 ஏக்கர் பரப்பளவு மருத்துவ கருவி பூங்கா. அடுத்து 1100 ஏக்கர் பரப்பளவில் அரைக்கலன் பூங்கா எங்கே அமைய இருக்குன்னா தூத்துக்குடி. 1100 ஏக்கர் தூத்துக்குடி அரைக்கலன் பூங்கா. அடுத்து அதிகமான சிறுவர்களுக்கு அதாவது சிறார்களுக்கு 15-18 வயது நிரம்பிய சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்திய மாநிலங்களில் இன்றைக்கி அப்டேட்டில் நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். 2வது இடம் யார் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம். 3வது இடம் குஜராத். இது பொதுவான தடுப்பூசி கிடையாது, சிறார்கள் 15-18 வயது வரை இருக்கக்கூடிய சிறார்களுக்கு அதிகமாக தடுப்பூசி செலுத்திய மாநிலங்கள் முதல் மாநிலம் இது ஆந்திர பிரதேசம். செகண்ட் பிளேஸில் ஹிமாச்சல பிரதேசம் மாநிலம் உள்ளது. 3வது இடத்தில் குஜராத் மாநிலம் உள்ளது. அடுத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் பங்களிப்புடன் அச்சய பாத்திரம் மதிய உணவு திட்டம் தொடக்கம் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறேன். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஸ்கூலில் பயிலக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்திய மாநில அரசுகள் பங்களிப்புடன் அச்சய பாத்திரம் மதிய உணவு திட்டம் தொடக்கம் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தொடக்கம் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேசுடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் இந்த அச்சய பாத்திரம் மதிய உணவு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் என்றைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21. உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய இயக்குநராக இப்போ இருக்கக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா ரா சந்திரசேகரன் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடைய இயக்குனர். நிதி ஆயோக் அப்படின்னா தெரியும், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் திட்டங்களோட பெயர் தான் நிதி ஆயோக் என்று 1/1/2015 நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாற்றிட்டாரு. அதன்படி நிதி ஆயோக்குடைய தலைவர் யார் பிரதமர், முதல் தலைவர் நரேந்திர மோடி. இப்போ நிதி ஆயோக் சுகாதார உறுப்பினர் யார் பார்த்தீங்கன்னா விகே பால். அடுத்து இந்திய அரசினுடைய முதன்மையான சமூக பாதுகாப்பு திட்டம் எது, அடல் ஓய்வூதிய திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா, அடல் ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த அடல் ஓய்வூதிய திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 மே 9ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு மே 9ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தின் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா துறைகளில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வயதான காலத்தில் வருமான பாதுகாப்பு வழங்கக்கூடிய நோக்கத்தை கொண்ட திட்டம் தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா, அடல் ஓய்வூதிய திட்டம். அமைப்பு சாரா துறையில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு வயதான காலத்தில் வருமான பாதுகாப்பை வழங்கக்கூடிய நோக்கத்தை கொண்ட திட்டம் அடல் ஓய்வூதிய திட்டம். இந்த ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா
மற்றும் மேம்பாட்டு ஆணையத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சுப்ரதீம் பந்தோபாத்யாய். சுப்ரதீம் பந்தோபாத்யாய். அடுத்து தமிழகத்தினுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை, மொத்த தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பற்றி வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்க? தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாகு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியார் சத்யபிரதா சாகு தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதன் பிரகாரம் தமிழகத்தில் கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,36,25,815 பேர். 6,36,25,815 பேர் தமிழகத்தில் இப்போ மொத்த வாக்காளர் இருக்காங்க. இது காலப்போக்கில் கூடும், ஓகேங்களா? இப்போ தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியார் சத்யபிரதா சாகு. தமிழகத்தில் தற்போது அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி, தமிழகத்திலேயே மாநிலத்திலேயே தமிழக மாநிலத்திலேயே தமிழ்நாடு மாநிலத்திலேயே தற்பொழுது அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி எதுவும் பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள சோழிங்கநல்லூர் தான் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி. அடுத்து குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி எதுவும் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழ்வேலூர் சட்டப்பேரவை தொகுதி தான் குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி. அடுத்து தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் ஜனவரி 25, நேஷனல் ஓட்டர்ஸ் டே. இந்த வாக்காளர் தொடர்பான விவரங்கள் தகவலை சேர்க்கணும் அப்படின்னா இணையவழி விண்ணப்பிக்க www.nvsp.in அல்லது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் என்ற அப்ளிகேஷன் மூலமாகவும் நம்ம இணையவழி விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு விவரங்களையும் நம்ம பார்த்திங்கன்னா கட்டணமில்லா தொலைபேசி எண், இந்த இணையவழி விண்ணப்பிப்பதற்கு பெயர்கள் சேர்க்க நீக்க திருத்தம் பண்ணுறதுக்கு எல்லாமே இணையவழி விண்ணப்பிக்கலாம். www.nvsp.in மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படிங்கிறதுல போய் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வாக்காளர் தொடர்பான விவரங்களை தகவலை சேர்ப்பது கட்டணமில்லா தொலைபேசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1950. அடுத்து சர்வதேச வேட்டி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 6ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச வேட்டி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 6ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு சர்வதேச வேட்டி தினத்தை அறிவித்தது அங்கேயிருந்து யார் பார்த்தா யுனெஸ்கோ ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ். 2016ஆம் ஆண்டு சர்வதேச வேட்டி தினத்தை வந்து அறிவிக்கிறாங்க. யார்? யுனெஸ்கோ. ஆண்டு 2016 சர்வதேச வெட்டி தினம் பிரகாரம் ஜனவரி 6. ஓகே, இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.